ஒரு ஈ அவரோட வாய்ப்புல போயிருச்சு. இப்ப அந்த ஈயம் உரைக்கிறாரு, ஈயே வெளியே வா அப்படின்னு வாயை திறக்கிறாரு. எப்படி ஈ வந்துருச்சு, எப்படி ஈ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கெத்தான சிரிப்பு அந்த ஈ கிட்ட காமிச்சு ஈய சேலஞ்ச் பண்றாரு. மறுபடியும் வர கொய்யால ஈவனைய சாவடிக அப்படின்னு வந்து ஈய குத்திட்டாரு. ஈ பஞ்சல அடி வாங்கி பஞ்சர் ஆயிருச்சு. கெத்துடா, ஹலோ ஹலோ, மீட் மிஸ்டர் மித்துண்டா. அதுதான் தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில குட்டி குஞ்சானுங்களா இல்லை சாதா குஞ்சானுங்க தெரிலங்க, எல்லாம் குட்டி பசங்க தான். ஆமாம், குட்டி குஞ்சான் தான். இந்த வீடியோவில் அவங்க பண்ண ஃபன்னியாக ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னியாக இருக்கும், சுமாரான ஃபன்னியாக வச்சுருக்கோம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன போகிற ரியாக்ஷனு, என்ன என்ன ரியாக்ஷன், ஆப்போசிட்டுக்கு பொண்ணு பயந்துரும்ல. மந்திரக்காரா இப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆச்சு, இன்னும் திடீர்னு ஏதாச்சும் அட்டாக் ஆயிடுச்சா, பயந்துருவாங்க ப்ரோ. இனிமேல் நார்மலா ரியாக்ஷன்ஸ் கூட பாக்கலாம். அப்பாவியா மூஞ்ச வச்சு அங்க இங்க கைய வச்சுக்க இப்படிங்கிறீங்க. கன்ஃபார்ம் ஆப்போசிட்ல போன கண்டிப்பா ஏதாச்சும் நினைச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷன்ஸ்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் விட நான் கிட்ட வந்து ஒரு டியூஷன் கிளாஸ் போய் ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நடிக்க கத்துக்கோங்க. ஓகே, அடுத்த ரீல்ஸ் எப்பா. அவன் வாத்தியாருக்கு பல்ல பிடிச்சி பார்க்கறதுல இருக்கட்டும், அவன் ஏன் ஒரு மாதிரி பார்க்கறான் அந்த குட்டி குஞ்சான். ஏ என்ன என்னடா அப்படி பார்த்தே, பாரா ஐயோ, இவன் விட்டா இப்படியே பார்த்துட்டு இருப்பான் போல. நீ பெல்ட்டை தூக்கி மேல போட்டிருக்க, அது கூட எதுப்பேன் சரி, ஓகே ஏதோ ப்ராப்பர்ட்டிக்காக பண்ணிருக்கேன்ட்டு. அங்க ஒருத்த ஏன்டா கண்ணாடியை தூக்கி மேல போட்டிருக்கான். யாரா நீங்களா, இங்க இருந்துதான் வரீங்க? ஐயோ ஐயோ, பக்கத்துல இவ்வளவு தூரம் க்ளோஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பொண்ணு பயந்துரும். ஒரு ஸ்டார்டிங் லெவல்ல கொஞ்சம் அப்படி பொலைட்டா காமா அப்படி ஏதாச்சும் ரீல்ஸ் பண்ணி காட்டுங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ரெண்டு பேரு மொத்த ரூம்குள்ள ஒட்ட துணியெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்க என்னடா சொல்றது, உங்களை அது உங்க ரியாக்ஷன்ஸ்ல ஒரு மார்க்கமா இருக்குதா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ப்ரோ, நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க ப்ரோ, இந்த ரீல்ஸை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அடிக்கூடாது அப்புறம் 18+ போயிடும், அதனால அமைதியாக இருக்கேன். அந்த ஹம்மிங்க்கு அது என்ன, டங் அவுட் பண்ணுறது, கையை தூக்கி மேலே வைக்கிறது, ரெண்டு பேரும் இப்படி இப்படி இன்னும் இன்னும் உறஞ்சிக்கிறது, என்ன பண்ணுறீங்க? சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை, கொல்லவும் முடியலை. சரி, பாக்குறவங்களே அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி நினைச்சுக்கிட்டும்பா, நமக்கு எதுக்கு வீணும். அந்த டிரான்சாக்ஷன் முடிச்சோடனே அப்படி கெத்த அப்படி அப்படி ஒரு லுக் பாத்தீங்களா, அப்படி மேல அப்படி அப்படி திரும்ப பாத்தீங்களா, அதான் அந்த டிரான்சாக்ஷன் பவர்ங்கிறது. இப்படி கையை தட்டணும்னு அப்படியே எல்லோ கலர் டீச்சர் மாறிச்சு, இப்படி டிரான்சாக்ஷன் அந்த கேப் ஏதாச்சும் எங்க லேக் இருந்துச்சு. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி, எந்த ஒரு வில்லன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடியும் கடவுளை வேண்டிட்டு போகணும்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லது, ஸ்பைடர்மேன் வில்லன் வந்துட்டாரு, எந்திரிங்க. ஸ்பைடர்மேன் வில்லன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு, எந்திரிங்க.
சரி சரி பிரேயர் டக்குன்னு முடிச்சு வாங்க, வெயிட் பண்ணுறோம். ஸ்பைடர்மேன் வில்லன் அங்கே மக்களை கொல்லவே ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ ஓ ஸ்ட்ரைட்டாக வில்லன் அவரோட இது பண்ணி முடிச்சு போனதுக்கப்புறம் நீங்கள் வில்லனோட ஏரியாக்கே போய் அவர் அடிச்சுக்கிறீங்களா? இப்போ இன்னைக்கு பூஜை தான் முக்கியம், வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமைன்னு மறந்துட்டேன். இன்னைக்குன்னு பார்த்தா வில்லன் வந்து தொலைச்சிட்டான். டே சாண்ட்மேன், என்னைய மட்டும் ஸ்பைடர் கடிக்கிட்டா இங்கே வச்சிருந்தவனே. நீங்கள் சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. இருந்தாலும் இவருக்கு ரொம்ப பக்தி மயம்ப்பா. குரலை கூப்பிட்டா போவேன். ஒண்ணு ஆமாண்ணா, இப்படியா? ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை விட்டுட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கேண்டீனுக்கு போனா இதாங்க பிரச்சனை. குரலை கூப்பிட்டா போவேன். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவான். குரலை கூப்பிட்டா போவேன். இதா இப்படி கேட்டு உயிர் வாங்க ஆரம்பிச்சிருவான். நான் பிரிட்ஜில இருந்து கீழே குதிக்க மாட்டேன்டி, ரீல்ஸ் பண்ண வந்தேன்டி, கேமராமேன் தள்ளி விட மாட்டான்டி. தேவையதெல்லாம் இல்லை, ரீல்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் ஒன்று சூஸ் பண்ணலாம். இது ஏதாச்சும் நேச்சுரல் சீன் மாதிரி இப்படி டாப் ஆங்கிள் வச்சிருந்தீங்கன்னா கீழே தண்ணியோட தான் ஸ்லோ மோஷன்ல போட்டுட்டு மனமஸ்து மகனு மனமஸ்து மகன்னு பாட்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரீல்ஸாக மாறி இருக்கும். இல்லை அந்த லொக்கேஷன் எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு ஒரு டவுட் உள்ளதா? இந்த விஷயம் அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரியுமா? அவன் வரக்குள்ள எல்லாம் ரீல்ஸ் கீல்ஸ்ல பேக் பண்ணி ஓடி போயிரும். தொலைச்சு போடுவேன். கல்யாணம் ஆன குசில இந்த 2K கிட் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பேன் பார்த்தா அவன் சாரி கொஞ்சம் ப்ரோ சிம்ரன் அவர்கள் மாதிரி இடுப்பெல்லாம் தெரியுது. என்னதான் அழகா இருந்தாலும் இப்படி ஒரு ஆம்பளை சட்டையை சுருட்டிட்டு இடுப்பை வச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. நல்லா இருக்கும் பாருங்க ப்ரோ, பார்த்துக்கோங்க ப்ரோ. டடாவை பேச சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீத் மிஸ்டர் மிதோன். இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம், நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சாமி கும்பிட்டுருந்தாரு, அதை வச்சு கேட்கலாமா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக சாமி கும்பிடுவீங்க, சாமி கும்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கேட்க சொல்லுங்கள். சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் வந்து எதுக்கு தெரியுமா அதிகமாக சாமி, ஜென்ரலாக சாமி கும்பிடும்போது என்ன அதிகமாக கேட்டிருக்கேன், சொந்த வீடு, அப்புறம் ஜென்ரலாக சில விஷயங்கள், அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ஏரியாவில் அங்கே நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் வைப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காகவே நம்ம ஏதாச்சும் நல்லது நினைக்கலாம்ல, ஸோ சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பேன். இன்னொன்று சொல்லுவேன், சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும், கேமராக்காக இதெல்லாம் சொல் வீடியோக்காக இதெல்லாம் சொல்லடா அப்படிம்பீங்க. பட் என்னென்னா ஜென்ரலாக வேண்டும் போது எடுத்தோன்னே நீ கொடுத்ததுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கணும், அப்புறம் மூணாவது தான் ஒரு வீடு ஒன்று வாங்கிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு, மற்றபடி வரணும் கிடையாதுங்க. டடப்பா பேச உடைக்கணும் போது நாங்கள் மீட் மிஸ் பண்ணி டடப்பா போய் டட்டாட்டா நான் இருக்கேன் போட்டுக்கு கண்ணாடி போட்டு பக்கத்து வீட்டுக்கு இதெல்லாம் என்னென்னமோ வர்ற